ஹாய் ஹலோ, வெல்கம் டு டெக் அப்டேட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃபோக்ஸ், இப்போ நம்ம ரியல்மி 5 ப்ரோவோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். அதோடய ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல் டச். அதோடய பேக் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் வந்து வைட் ஆங்கிள் கேமரா வித் ஃப்ளாஷோட கொடுத்துருக்கேன், அந்த வியூலேயே உங்களுக்கு தெரியும். அதோடய சைடு வியூ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதோடய கேமரா ஸ்பெக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 MP கொடுக்குறாங்க. குவாட் கேமரா, சோனி IMX586 ப்ரைமரி லென்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதோடய ஜூமிங் டைப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜூமிங்க்காகவே நீங்கள் மெயினாக வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேமரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸில் அந்த வியூ நீங்கள் காமிச்சிருக்காங்க. நீங்கள் கிட்டத்தால் இருந்து எடுத்தீங்கன்னா அதோடய வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட்லலாம் வராது. வைட் ஆங்கிள்ங்கும் போது அந்த மவுண்டெயின்ஸ் எப்படி தெரியுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேக்ரோ லென்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரியுங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. பிகர் தென் த சப்ஜெக்ட்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேப்சர் ஆஃப் த மினிட்ஸ், தென் கியூஎல் குவால் கேம் ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட ஃபோனோட ஃபாஸ்ட்டாக ஹெச் பண்ணும். அது எப்படின்னா உங்களோட யூசேஜ் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங், விஓஓசி ஃப்ளாஷ் சார்ஜிங். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து 50%க்கு மேலே சார்ஜ் ஆகும்ன்ட்டு இவங்களே சொல்கிறாங்க. 4035 mAh பேட்ரி பவர் கொண்ட ஃபோனு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி சீக்கிரம் சார்ஜபிள் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டி மினி ட்ராப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போதும் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணும்போதும் ஃபுல் ஹெச்டியில் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் ஹெச்டியில் இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நியூ கிறிஸ்டல் டிசைன். டிசைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல்மி மாடல் எல்லாமே டிசைனிங் வந்து கிறிஸ்டல் டிசைனிங்காக இருக்குது. அது வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறக்கும் பவுச் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் சேஃப்கார்டாக வச்சுருக்கலாங்கிறது அவங்க அக்யூரேட்டாக டெலிவரி எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் பட்டால், கொஞ்சம் வாட்டர் படுற மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் ஓஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூலி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் சீம்லெஸ் கம்ஸ் நியூமரஸ் ஃபீச்சர்ஸ் பிளேஸ் ரைட் அண்டர் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ஓஎஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்பாக்ஸில் வந்து ஹெட்செட் அடாப்டர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பாக்லெட் வித் வாரண்டி கார்டு குயிக் கைட் சிம் டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மொபைல் கேஸோடு கொடுக்குறாங்க. ஜென்ரலில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மாடல் 5 ப்ரோ RMX1971 மாடல் நம்பர். ஸ்மார்ட் ஃபோன் ப்ரௌசர் டைப் ஸ்மார்ட் ஃபோன் டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபீச்சர்ஸில் 16.0 CM சொல்கிறாங்க. ரெசல்யூஷன் 2340x1080 pixels உங்களுக்கு வந்து வருது. இதோட டிஸ்பிளே கலர் 16.7 million கலர்ஸோட மாய்ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிக்சப் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் அண்ட் ப்ராசஸர் ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிள் P9.0. முன்னாடியே சொன்ன மாதிரி குவால்காம் ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரைமரி கிளாக் ஸ்பீட் 2.3 GHz செட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB, ரேம் 4 GB, எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் 256 GB, சப்போர்ட்டட் மெமரி மைக்ரோ ஸ்லாட், டெடிக்கேட்டட் ஸ்லாட் வந்து மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி கேமராவோட பிக்சல் கெப்பாசிட்டி வந்து 48 MP ப்ளஸ் 8.2 MP வந்து ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபியூச்சர்ஸ் வந்து வைட் ஆங்கிள் மேக்ரோ லென்சஸ். அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிகிரி கெப்பாசிட்டியில் அது வந்து கேப்சர் ஆகும்னு சொல்லிட்டு. செகண்டரி கேமரா 16 MP சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமரா. அதோடய கேமராவோட ஃபோக்கஸ் லென்ஸ் அதோடய டைப்பை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக ஒரு கேமரா மொபைல்னே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா கேமராவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மொபைல் வந்து மேக் ஆகிருக்கு. ரியர் ஃப்ளாஷ் வித் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோடய ஃப்ரேம் ரேட் அதாவது ரெசல்யூஷன் எவ்வளோங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா 1080 pixels வந்து உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. வீடியோ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே டியூவல் கேமரா லென்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ப்ரைமரி கேமராவுக்கு. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4G, நீங்கள் வந்து 4G யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட் டேட்டா
ஹை ஸ்பீட் டேட்டாஸோட ப்ளஸ் ப்ளூடூத் வெர்ஷன் இருக்குது, வைஃபை இருக்குது, யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் உங்களோட மொபைலோட இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணும்போது. அதர் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி கெப்பாசிட்டி டச் கொடுத்துருக்காங்க, நேனோ சிம், கலர் ஓஎஸ் வச்சு 6.0 கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ் வந்து 409 பிபிஎல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சென்சார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, மல்டிமீடியா எஃப்எம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பேட்டரி பேக்கப் வந்து 4035 எம்ஏஹெச் 2 days நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அதோடய வெயிட் வித் ஹைட் டெப்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 இயர் வாரண்டியோடு உங்களுக்கு